லவ் பண்ணுறவங்கள விட லவ்னா என்னன்னு தெரியாமல் பண்ணுறவங்க தான் அதிகமாகவே இருக்காங்க. லவ்னா என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் லவ்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சுருப்பீங்களே அதுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. லவ் அப்படிங்கிறது ரொம்பவே உற்சாகத்தையும் ஒரு குதூகலத்தையும் தரக்கூடிய ஒரு ஃபீலிங். ஒரு நாள் ஃபுல்லாக உங்களோட மைண்டில் உங்கள் பார்ட்னரோட தாட்ஸ் மட்டும்தான் ரன் ஆகிட்டே இருக்கும். சரியாக தூங்க விடாமல், சரியாக சாப்பிட விடாமல், ஏன் எந்த வேலையுமே உங்களை பண்ண விடாது. அவங்கள பார்க்கும் பொழுது ஒரு விதமான ஹாப்பினஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க கூட பேசும் பொழுதோ அதிகமான டைம் அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தோண வச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க கூட இருந்தால் எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அவங்க கிட்ட பேசலைன்னா லைஃபே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் லவ்வா? சத்தியமாக இல்லை. இப்போ உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கிற மாதிரி தான், இதை புரிஞ்சுக்கும் போது எனக்கும் ஷாக்கிங்காக இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு ஜெண்டர் அட்ராக்ஷன், அதாவது ஒரு பால் ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நிறைய பேர் லவ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை லவ்னு நினச்சிட்டு நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது லாங் டேர்ம் வரவே வராது. ஏன்னா ஜெண்டர் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான் இருக்கும். ஆனால் அந்த ஷார்ட் டேர்ம்லேயும் ஒரு அதிகமான ஹாப்பினஸை நம்ம அதை தந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் பிரியும் போது அது எந்த அளவுக்கு ஹாப்பினஸை தந்துச்சோ அதே மாதிரி அதிக அளவுக்கு வழியையும் நமக்கு தந்துடும். ஆனால் லவ் அப்படிங்கிறது இதுக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு விஷயம். உங்களுக்கு லவ் அப்படின்னா என்னென்னு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோவை மேக் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாவ் எ குட் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.